பிரெட் தோசை அப்படின்னா ஏக்கு வச்சு பிரெட் தோசை கிடைப்பாரு. சரி வாங்க இந்த மூணு ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதுதான் நாங்க போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வந்து வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வாங்க ghee எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆனியன் எடுத்துக்கோங்க, sugar எடுத்துக்கோங்க, cabbage எடுத்துக்கோங்க, tomato, அதுக்கப்புறம் வந்து புதினா இல்லைன்னா கொத்தமல்லி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பிரெட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஜாம் எடுத்துக்கோங்க, ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கத்தி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எப்படி செய்வது பார்க்கலாம். வாங்க கூடவே எக்கும் ஆட் பண்ணிக்கோங்க, எக்கும் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தோசைக்கல்ல எடுத்துக்கணும், அதுல கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆயில் தடவிக்க போறோம். தோசைக்கல் காஞ்ச அப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வந்து ghee வந்து ஆட் பண்ணிக்க போறோம். கொஞ்சோண்டு ghee ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ரெண்டு பிரெட் எடுத்துக்கணும், அடுத்து வந்து ஜாம் எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி ஜாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து. இப்ப நம்ம என்ன பிரெட் செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, ஸ்வீட் பிரெட் செய்யறதுனால ஜாம் வச்சு நம்ம வந்து இதுல இருந்து தடவிக்கணும். ஜாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம தடவிக்கலாம். அதே மாதிரி இன்னும் அடுத்த பிரெட்ல வந்து இந்த மாதிரி ஜாம் தடவிக்கணும். இப்ப நம்ம வந்து ரெண்டு பிரெட்லயும் ஆட் பண்ணியாச்சு ஜாம் வந்து. இப்ப நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நம்ம வந்து இந்த தோசைக்கல்ல ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிருக்கோம்ல, இப்ப நம்ம வந்து ஸ்வீட் பிரெட் இருக்குல்ல, நம்ம ஜாம் தடவின பிரெட்டை வந்து இதுல வந்து போட்டுக்கணும். இப்ப நம்ம வந்து இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க வந்து எப்பவும் சிம்ல வச்சுட்டே நீங்க வந்து சமைங்க, சிம்ல வச்சுட்டே நீங்க வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து மாத்தி போட்டுக்கலாம். மாத்தி போட்டுக்க அனுப்புறேன், மாத்தி போட்டுக்க போறேன். மாத்தி போட்டுக்கலாம். மாத்தி போட்டாச்சு. இந்த மாதிரி இந்த சைடுல வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும். மாத்தி போட்டுக்கலாம். மாத்தி போட்டுக்கலாம். சோ சூப்பரா ரெடி ஆயிட்டு. இப்ப நம்ம வந்து பிளேட்ல மாத்திக்கலாம். எடுத்துக்கணும். அதுல வந்து இப்ப நம்ம வந்து காய்கறிகளுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது வந்து டொமேட்டோ புதினா இல்லைனா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ அதுக்கப்புறம் புதினா இல்லைனா கொத்தமல்லி. புதினா இல்லைனா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி இல்லைனா புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா வந்து போட்டுட்டேன், போட்டுப்போம். சமாளிச்சு போட்டுக்கலாம். சோ எப்படியோ நம்ம வந்து மாத்தி போட்டுட்டோம், ரொம்ப சிம்பிளா போட்டுட்டோம். சோ சிம்பிளா மாத்தி போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். சோ எடுத்தாச்சு, நம்ம வந்து ரெண்டு பிரெட் செஞ்சாச்சு. இப்போ அடுத்த பிரெட்டை எடுக்கலாம். முதல்ல தோசை கல்லில் ஆயிலும் கீயும் தடவி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் வச்சுக்கோங்க. முட்டை உடைச்சி போட்டுக்கோங்க. சோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ அது அடி இருக்குது. அடுத்த ஒரு பிரெட் எடுத்து அதுக்கு மேல வச்சுக்க போறோம். அடுத்த ஒரு மேல ஒரு பிரெட் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து மாத்தி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கோங்க. உள்ள வந்து நல்லா எக்கு வந்து வேகணும். இப்படி மாத்தி போட்டுக்கலாம். நல்லா நல்லா ஸ்மெல் வருது, சூப்பரான ஸ்மெல் எல்லாம் வருது. இப்ப அடுத்தது வந்து மாத்தி போட்டுப்போம். இப்படி இப்ப மாத்தி போட்டுப்போம். இப்ப நம்ம வந்து இது வேற ஒரு பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சோ நம்மளோட மூணு விதவிதமான பிரெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த சாண்ட்விச்ல வந்து நேராட்டு கட் பண்ணணும். சோ அதை கட் பண்ணி போறோம். இப்ப கட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நேர்பாதியா கட் பண்ணிக்கணும். வந்து பிரெட் வெஜ் சாண்ட்விச்சுக்கு நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த மூணு சாண்ட்விச்சும் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாண்ட்விச் சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் பிரெட் சாண்ட்விச் தான் சாப்பிட போறோம். பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. இதை ஓபன் பண்ணி பாருங்க. வாவ், பிரெட்ல உள்ள ஜாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட், வேற லெவலா இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு அண்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. ஆனா அந்த ஜாம் இருக்குல்ல, அந்த ஜாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. நீங்களும் இந்த
பிரெட் வெஜ் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கூடவே இந்த ஸ்வீட் பிரெட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எக் பிரெட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க, இப்போ நம்ம வந்து எக் பிரெட் டோஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல